இல்லை இல்லை எப்படி ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ளைட்ஸில் சொன்னீங்க இல்லையா, அப்போலேருந்தே சொல்லுங்க. என்னுடைய சன் ஹாஸ்பிட்டல் சார், சிவியர் ஹெட்ஏக் வருதுன்னு சொல்லிட்டு குஜராத்தில் வேலை செய்கிறப்ப கண்டுபிடிச்சி, இங்கே அங்கே ஸ்கேன் எடுத்து பார்த்தா சிஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா இங்கே வந்தான், அப்பலோக்கு வந்தான், மே 2 வந்தாச்சு சென்னைக்கு. அப்புறம் அப்பலோக்கு கூட்டிகிட்டு போனோம், 11 o'clock நைட்டு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் அங்கே டாக்டர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து ஆப்ரேஷன் ஒன்றுமே பண்ணல. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவங்க அப்படியே அவனை இன்டென்சிவ் இது கேரியே வச்சுட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே 11 o'clock செந்தில் நாளில் வந்து படிச்சுட்டு உடனே அவனுக்கு அந்த ட்ரெயின் பண்ணோம், வாட்டர் கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா உடனே அதை ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு 11:30 வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ கடைசியாக அவன் பேர் கேட்குறப்ப கூட என்னுடைய பேர் ஆல்ஃபிரட் ரொசாரியன் கூட சரியாச்சு நல்லா சொன்னான். ஏன்னா நான் பக்கத்துலேருந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன், அவனா அவன் சொல்கிறத நான் நல்லா கேட்டேன். அப்புறமா ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு டாக்டர் சொன்னார் பிளட்டு கிளாட் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் ரிமூவ் பண்ணார். அதுக்கு பிறகு அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அதுதான் கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை வந்து தன்னுடைய பேர் தான். அன்கான்ஷியஸ் ஆகிட்ட பிறகு அடுத்த நாள் சொன்னார் சிஸ்ட் இருக்குது, அதையும் டிசால்வ் பண்ணும் சொன்னார். அது 2 days 3 days கழித்து சிஸ்ட்டு டிசால்வ் பண்ணாங்க. அப்புறமா ஷண்ட்டு தேவைன்னு சொல்லி ஷண்ட்டு வச்சாங்க. கண்டினியூஸாக இந்த 4 or 5 சர்ஜரிஸ் பெர்ஃபார்ம் வென் ஹி வாஸ் இன் அன்கான்ஷியஸ் கண்டிஷன் டாக்டர். அதனால் அவன் அதுக்கு பிறகு மே 3 அவன் பேர் சொன்னது தான் கடைசி, அதுக்கு பிறகு அவன் கான்ஷியஸ் லெவல் ரீகெயின் பண்ணல. அப்புறம் 1 month அப்பலோவில் இருந்தோம். டாக்டர் என்ன சொன்னார், 4 weeks to 4 months ரிகவர் ஆகிடுவான், பிகாஸ் இஸ் யங் இல் ரிகவர் மோர் ஏர்லின்னு சொல்லி சொன்னார். இப்போ 1 month ஆனும் ரிகவர் ஆகலை. திருப்பியும் அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, 8.5 lakhs நாங்கள் பே பண்ணோம் அப்பலோவில். அதுக்கு பிறகு அவர் சொன்னார் இங்கே பாலாஜி ஹாஸ்பிட்டல் கிண்டியில் வந்து உங்களுக்கு நான் விசிட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு சீப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பாலாஜி ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 months வச்சுருக்கோம். அப்புறமா அங்கே வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாதுங்கனால நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல், அவர் செந்தில்நாதன் டாக்டர் தான் எங்களுக்கு டைரக்ட் பண்ணார், ரெஃபர் பண்ணார். அவர் குரோம்பேட்டில் இன்னொரு ஹெல்த் கேர், தீபம் ஹெல்த் கேர் இருக்குன்னு சொன்னார். அங்கே நாங்கள் வந்து பார்த்தோம். 1 month ஆயிடுச்சு. பையன் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கண்ணெல்லாம் திறந்து பார்க்குறான், பெயின் ரியலைஸ் பண்ணுறான், டேஸ்ட் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை, எல்லாம் இருக்குது. லிம்ஸுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டாக்டர் சீஸ் ஹி வில் ரிகவர் பிகாஸ் ஹி ஹஸ் காட் த ஏஜ் இஸ் தேர் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால. இப்போ வந்து எங்களுக்கு ஆனால் அவனுக்கு என்ன ட்ராபேக்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, சளி பிடிச்சா ஃபீவர் வருது, அப்புறமா லூஸ் மோஷன், ஏதோ ஒரு மைனர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால அப்படியே தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர் சொன்னார் அவனுக்கு நர்சிங் கேர் தான் தேவைப்படுது சொல்லியிருக்காரு. இன்னும் இப்போ இந்த வெதர் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பார்க்கலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேறு இருக்குது, அதனால் இங்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்புறமா வேணாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ.